வணக்கம், வேணுகோபால். ஹவு டு ரைட் எக்ஸாம். நம்ம வந்து ஒரு எக்ஸாமினேஷனை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி மார்க் வாங்கணுன்றத கான்செப்ட் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரெப்ரேஷன் படிச்சிருப்போம், பட் எப்படி எழுதுன்றத வந்து ஒரு ஒரு மனக்கணக்கில் ஒரு இமேஜினேஷனை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு நான் வந்து அழகாக எழுத போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைங்க, ஓகேவா? கோடு போட்டு எழுத போகிறேன், ஒரு பக்கத்துக்கு 22 லைன் எழுத போகிறேன், 22 லைன்ஸ் எழுத போகிறேன், ஒவ்வொரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 inches கேப் விட்டு எழுத போகிறேன். என்னுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தால் எப்படி வந்து அழகாக இருக்குமோ அது மாதிரி வந்து என்னுடைய தகவல் இருக்க போகுதுன்னு நினைங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 10 mark கொஸ்டினா அதை வந்து ஒரு 5 pages குறையாமல் எழுதுவேன், ஓகே? 5 to 7 pages. ஒரு 5 mark கொஸ்டின்னா 3 to 5 pages எழுத போகிறேன். அதுக்கடுத்து 2 mark கொஸ்டின்னா ஒரு பக்கத்துக்கு 5 questions எழுத போகிறேன், இல்லை 6 questions எழுத போகிறேன் ஒரு பேஜுக்கு, ஓகேங்களா? எதெல்லாம் வந்து எனக்கு கிளியராக தெரியுமோ, எதெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த விதமான டவுட்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன், ஓகேவா? அந்த தென் வந்து தெரியல கூட நான் வந்து அதை லாஸ்ட்டாக பார்த்துப்பேன், கவலைப்பட மாட்டேன், ஒரு ஃபேர்னஸ்ஸு வந்து க்ரியேட் ஆகாது எனக்குள்ள அப்படின்றத வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து, ஓகேவா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்த பிறகு கூட ஒரு 10 minutes ஆர் 20 minutes வந்து இமேஜின் பண்ணுங்கள், ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னாக்கா இன்டர்வியூ போக எப்படி போக போகிறோம், இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ண போகிறேன், எப்படி பேச போகிறேன், எப்படி உட்கார போகிறேன் அப்படின்றதெல்லாம் இமேஜின் பண்ண சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக. ஸோ அப்புறம் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப ஃபியர்னஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்து இன்டர்வியூவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும், நீங்கள் எக்ஸாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல், ஓகேவா? அதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஓகேவா? அதேமாதிரி வந்து நிறைய நல்ல அழகாக எழுதுறதுக்கு பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அந்த புரிகிற மாதிரி எழுதுனா போதும். சார் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, சில பசங்க வந்து சூப்பராக எழுதுவாங்க, எந்த வந்து ரொம்ப கோழி கிறுக்கல் மாதிரி தான் வரும் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பட் நீங்கள் பிரித்து பிரித்து அழகாக தெளிவாக கொஞ்சம் பெருசு பெருசாக புரிகிற மாதிரி எழுதுனாவே போதும். அடித்தல் திருத்தல் எல்லாமே எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லை பெண்ணை மாற்றி எழுதுங்க. ஒரு 3 pens எடுத்துங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென்னு, ஒரு ப்ளூ பென்னு, ஒரு ப்ரௌனு, ரெட்டு, க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதை தவிர்த்து நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருதா அந்த இடத்துல பண்ண டக்குன்னு வந்து பெண்ணை மாற்றி எழுதுங்க. பாயிண்டரா அட்ரஸ் ஃபார் அனதர் வேரியபிள், அதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்டு. அப்போ பெண்ணை மாற்றி எழுதினீங்கனாக்கா கொஞ்சம் அழகாக இருக்கும், ஓகேவா? அண்டர்லைன் பண்ணுறத விட பெண்ணை மாற்றி எழுதினீங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஹெட்டிங்கெல்லாம் வந்து பிளாக்ல எழுதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெட்டிங் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கவர் பண்ணலாம் அதிகமாக. அப்போ ஹெட்டிங்ஸ் எல்லாம் மெமரி பண்ணுங்கள், சின்டெக்ஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து கம்பாரிசன், டிஸ்டிங்க்ஷன் பிட்வீன் இதெல்லாம் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை வந்து மெமரி பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க மெமரி பண்ணி எழுதலாம், ஓகேவா? ஆனால் ப்ரோக்ராம் எழுதும்போது தவறு இல்லாமல் எழுதணும், ஓகே? சின்னதாக கூட எழுதுங்க, ப்ரோக்ராம்னு வந்து கரெக்டாக எழுதணும், தப்பு இல்லாமல் எழுதுங்க. மேனுவல் இன்புட் கொடுங்க, மேனுவல் அவுட்புட் கொடுங்க, ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து பேப்பர் வேல்யூ பண்ணக்கூடிய எக்ஸாமரை வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் பேப்பரை வந்து ஒரு எக்ஸாமர் வந்து மேக்ஸிமம் படிக்கவே விடக்கூடாது, படித்தாங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? அப்போ படிக்காமல் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அங்கங்கே பார்க்கும்போது கண்ணில் பார்க்கும்போதே பையன் நல்லா எழுதியிருக்கிறான் அப்படின்னு ஒரு தாட்டை ஒரு ஃபீலை நீங்கள் உருவாக்கணும். தட் இஸ் த பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் இதுதான், பேப்பர் மோடில் 3 hours எவ்வளோ கவர் பண்ணுறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் தான் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஸோ எல்லோரும் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். நான் கொடுத்துருக்க இப்போ யூடியூப்பில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் த லாங்குவேஜில் பற்றி இருக்கக்கூடிய ஒரு க்ரெக்ஸ் மாதிரி, க்ரெக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், ஒரு ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன். அதை இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதலாம், நிறைய எழுதிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னும் நிறைய போகிறதுனா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம், நான் அந்தமாதிரி போடலை. ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் தான் கொடுத்துருங்க, ஓகேவா? இதே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கை நிறைய ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த தகவல்கள் ப்ளஸ் நான் யூடியூப்பில் போட்ட அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிங்க. அதை இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுக்காக இந்த யூடியூப் நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜில் வரமாட்டாங்க,
ஸோ அவங்க பார்த்தினா சப்ஜெக்ட் பார்த்தினா வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும், அவங்க பார்த்தினா வந்து கடைசி வரைக்கும் புரியாமல் போயிடும், அவங்க தான் ஃபெயில் ஆவாங்க. அந்த மாணவர்களுக்காகவும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அரியர் வச்சுருப்பானுங்க, ஓகேவா, டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்களுக்காக தான் வந்து இந்த யூடியூப்பை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கான மெயின் ரீசன் அவங்க தான். நல்லா படிக்கிற மாணவர்கள் எப்போ தான் நல்லா படிச்சிருவாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனையுமே கிடையாது. அவங்க கூட இந்த யூடியூப்ஸை பார்க்கலாம், இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாய்ப்பாக நீங்கள் உருவாக்கிங்க. நான் வந்து எல்லாருக்காக தான் போட்டேன், மெயினாக வந்து அவங்க என்னுடைய நினப்பு வந்து இந்த டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், ஓகேவா, இது மாதிரி பாதியிலே வந்து காலேஜை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ரீஜாயின் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ எடுத்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அவங்க வந்து இன்கேஸ் வந்து ஒரு மெடிக்கல் லீவில் போட்டிருப்பாங்க, சில பேர் பையனுக்கு டைஃபாய்டு வந்துட்டுருக்கோம், அவன் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம் இந்த சப்ஜெக்டை. ஸோ அவன் என்ன பண்ணலாம், இதை எடுத்து பார்த்துக்கினா ஒரு ஐடியா வரும், ஓகேவா. ஸோ ஐடியாக்காக தான் இந்த யூடியூபோட கான்செப்டு, ஓகேவா. ஆனால் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு, உங்களுடைய யூனிவர்சிட்டி என்ன டெக்ஸ்ட் புக்கு ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த புக்கு எடுத்து படிங்க, ஓகேவா. நிறைய இன்ஃபர்மேஷன் எழுத பாருங்கள், கதையெல்லாம் அடிக்காதீங்க. படிச்சுட்டு அந்த தகவல் சென்டென்ஸை படிக்கும் போதே இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வரணும்னு புரியணும் வாத்தியாருக்கு. அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் வந்து கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதவனா எழுதக்கூடாது, ஓகேவா. அன்வான்டடு வந்து எழுதாதீங்க, சார் நான் படிக்கலை என்ன வந்து தயவுசெய்து பாஸ் மார்க் போடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரி எடுத்துங்க. அதேமாதிரி வந்து உங்களுடைய கடவுள் நியமங்களோ இந்த மாதிரிலாம் பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கள வந்து மனசில் நினச்சி வேண்டுங்க, ஓகே. பேப்பரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க. வேல்யூ பண்ணக்கூடிய பர்சன் வந்து உங்களுடைய ரிலீஜியனுக்கு அதர் பர்சனாக இருக்கலாம், அவங்க பார்த்தீங்கன்னா மார்க் போடாமல் கூட போகிறது வாய்ப்பு உண்டு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, ஆனால் வந்து பேப்பரில் இதெல்லாம் சொல்லாதீங்க. பேப்பரில் தெரிவிக்க வேண்டிய ஒரே இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கிளியராக புரிகிற மாதிரி எழுதுங்க, சென்டெக்ஸ் சொல்லுங்கள், ஃப்ளோ சார்ட்டை வரைங்க. இவ்வளோ இவ்வளோ பேப்பரை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து யோசிச்சு வந்து எழுதுங்க. பென்னை நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், ஓகே. அழகாக எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த பேப்பர் பார்க்கும்போதே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பேக்லேருந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள், ஃபிஃப்த் யூனிட்டு, ஃபோர்த்து, த்ரீ, டூ, ஒன் இந்த மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு படித்ததே திரும்ப திரும்ப படிக்காதீங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைட்லேருந்து படிங்க, லாஸ்ட் சைட்லேருந்து படிங்க, ஓகேவா. யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் ரெஃபர் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எதுங்க அதெல்லாம் நான் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். அது தவிர்த்து வேற இருக்கா எல்லாத்தையுமே படிங்க, ஓகேவா. ஸோ நான் சொன்னதை மட்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிலபஸ் வச்சு பாருங்கள். சிலபஸ் வச்சு ஃபுல்லாக கவர் ஆகுதா, நான் போட்ட வீடியோஸ்லாம் கவர் ஆகுதான் எடுத்துங்க. இருக்கிற சின்ன சின்ன எக்ஸாம் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை தாண்டி நீங்கள் நிறைய படித்தா மட்டும்தான் நிறைய தகவல் எழுத முடியும், ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், ஓகேவா, டு ஃபார் சக்ஸஸ் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.